ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குருமாக்கு தேவையான வெள்ளை மூக்கல்லையே 100 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 2 தக்காளி, 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கொத்து கருவேப்பிலை, காலிஃப்ளவர் 1 அரைப்பூ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, லவங்கப்பூ, ஸ்டார், பட்டை, இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை நல்லா தாளித்த பிறகு நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். நீட்டு வாக்கில் அரியக்கூடாது, ரொம்ப பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக அதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தேன். உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடிசாக. தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெய் வந்திருக்கு. அடுத்தது தான் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் பூ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கணும். அடுத்ததாக நைட்டே ஊற வச்சு வச்சுருந்த வெள்ளை மூக்கல்ல பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் போட்டு குருமா வைக்கும்பொழுது குருமா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் போட்டு காய் நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாமே ஒன்று சேரட்டும். தண்ணி அளவு ஊற்றி கரெக்டாக தண்ணி கொதிக்கிறப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். குழம்புக்கு 1 கொதி வந்த பிறகு நான் தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடைசியாக குழம்பு கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் விசில் மூடி 3 விசில் விட்டிங்கனாலே போதும், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா குருமா குழம்பு ரெடி. நான் குக்கர் வச்சு கரெக்டாக 3 விசில் விடணும். அவ்வளோதான்ப்பா, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. பாய்.